ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு மை ராக்கர்ஸ். அன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பஸ் டைனமைட் பேட்டிலில் இருக்கிற எபிசோட் 10 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம டமன் கிங் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. ஆனாலுமே அந்த எபிசோடில் என்ன நடக்கிறதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது. நம்ம ஃப்ரீயும் தன்னோட பலத்தை காமிக்க போகிறாரு, நம்ம பெல்லும் தன்னோட பலத்தை காமிக்க போகிறாரு. ஏன்னா இந்த எபிசோட் வந்து ஃப்ரீ வர்சஸ் பெல்லுக்கான போட்டி. சரி கைஸ், இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் பார்த்தா தான் இந்த எபிசோட் உங்களுக்கு எப்படின்னு புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம 300 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ கஷ்டப்பட்டால் அதை நம்ம ரீச் பண்ணணும் கைஸ். நம்ம மறக்காமல் நம்ம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு வந்துடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் ஃபினாக வரும். ஓகே கைஸ், இப்போ வாங்க டிபி எபிசோட் 10க்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல் டைக் கூடன்னு பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து பேஸ் ஸ்டேடியத்துக்கு வந்துட்டாங்க. ஃப்ரீ அப்புறம் பெல் இவங்க ரெண்டு பேரும் பேஸ் ஸ்டேடியத்துக்கு வந்துட்டாங்க. சிரிச்சுக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாரு. அதை பார்த்தோன்னா பெல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமானது. அப்போ நான் யாராவது இந்த பேட்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கஷ்டமான பேட்டிலாக தான் அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பையர் ரெடி செட்னு சொல்லிடுறாரு. அப்புறம் 3, 2, 1 கெட் ரெடி செட் அப்பனு சொல்ல, கோ ஷூட்னு சொல்ல, நம்ம பெல் டைக்கு கூட்டன்னு வந்து லான்ச் பண்ணிடுறாரு தன்னோட செமையான லான்ச்சை. அண்ட் அடுத்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயும் லான்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து சாதாரண ஸ்பின் ஸ்டீல் தான் போன எபிசோடில் பார்த்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லான்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க. இவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் லான்ச் பண்ணுவார். ஏன்னா வந்து அப்போ தான் தன்னோட ஸ்டெமினாவை ட்ரெயின் பண்ண முடியும். மற்றவங்க ஸ்டெமினாவை ட்ரெயின் பண்ணி நம்மளுக்குள்ளே ஸ்டீலிங் பண்ண வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் லான்ச் பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் ரெண்டு பேரும் லான்ச் ஆனக்கு ஒரு நம்ம ஹனாமி வந்து ஓ ஃப்ரீ தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரு, இப்போ சாஃப்டான ஒரு லான்ச்சை அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, நம்ம பெல் டைக்கு கூட நான் இப்போ வந்து பெய்லியில் கூப்பிட்டு வேஞ்சர் லான்ச்சை பயன்படுத்து அப்படின்னு சொல்ல வேஞ்சர் லான்ச்சை பயன்படுத்துகிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேஞ்சர் லான்ச் பண்ணால் நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹனாமி வந்து பேலிகள் செம்மையான ஹியூஜான அட்டாக்ஸை நம்மளோட வேனிஷ் ஆஃப்னர் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது நல்லா தான் இருக்கும், பட் நம்ம வேனிஷ் ஆஃப்னருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹனமே சொல்ல. அதே விதத்தில் ஃபாஃப்னர் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஜெயிக்குமா, அதே மாதிரி கண்டிப்பாக இது இப்போ அவுட் ஸ்பின் பண்ணுமா ஆப்போனண்ட்டுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி ஹனமே சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெல்டே கூட ஃப்ரீ உன்ட்ட கண்டிப்பாக என்னமாவது ஒரு பிளான் இருக்கணும், அந்த பிளான் என்ன ஃப்ரீ அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நம்ம ஃப்ரீயும் ஹேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுக்காமே இருந்துடுறாரு. அப்புறம் வந்து நம்ம பெல்லுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லாமல் பார்த்திங்கன்னா அட்டாக் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கனால பெல்லு கொஞ்சம் ஸ்டெமினாலாம் இருக்காது. அப்போ நம்ம ரன்ஸ் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, ஏய்ஸ் பசாரா கண்டிப்பாக இந்த மேட்டரில் பெல் தோற்றுருவானா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சூரிய பசர் என்ன சொல்கிறேன்னா அதை பற்றி கவலைப்படணும் தான். ஏன்னா பேலியல் ஹை மோடுக்கு வந்துச்சுன்னா ஃபேஃப்னரோட ஸ்பின் ஸ்டீலை அதை அட்டாக் பண்ணுறதை தாக்கு பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஹை மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் டிஸ்கில் பட வாய்ப்புகள் இருக்குது. பட் ஐ திங்க் ரொம்ப பெரிய ஒரு ஹை மோடுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியுங்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா சூரிய பசாரை வந்து பயப்படாமல் இருக்காரு, பெல் தான் ஜெயிப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. அதே அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஹனமே வந்து ஓ பேலியல் லேண்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஃப்னர்கிட்ட போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு சம அட்டாக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்ல கரெக்டாக அப்போ நம்ம பெல் டைக்க கூட்டன்னு தன்னோட பிட்பீஸ்ட்டை கொண்டு வர்றாரு. பெல்லியில் பார்த்திங்கன்னா கொண்டு வர்றாரு, செம்மையான பெல்லியில் அது மாறுது. அப்புறம் பெல்லியில் கொண்டு வர பார்த்திங்கன்னா அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா தன்னோட அட்டாக்கை புது அட்டாக்காக அதாவது பார்த்தீங்கன்னா தன்னோட செம்மையான ஒரு அட்டாக்கான டைனமைட் பாம்பரை பயன்படுத்துகிறாரு. அந்த அட்டாக் பார்த்திங்கன்னா தன்னோட ஒரு ஹை மோடு வேட்டைன்னு சொல்லலாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் வேனிஷ் ஆஃப் அட்டாக் பண்ணி நம்ம பெல் சொல் பெல்லி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரா, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயை பார்த்து சொல்கிறாரு, என்ன ஆச்சு என் பெல்லியில் பார்த்து பயந்துட்டியா ஃப்ரீ தலஹோயா அப்படிங்கிற மாதிரி நம்ம பெல் சொல்ல நம்ம ஃப்ரீ களத்தில் இறங்கிட்டாருங்க. தன்னோட பிக் பீஸ்ட்டை கொண்டு வர்றாரு, ஃபாஃப்னர் வெளியில் வா அப்படி ஃபாஃப்னர் வெளியில் வா அப்படின்னு சொல்ல ஃபாஃப்னர் வெளியில் கொண்டு வர்றாங்க. தான் எப்படி காமிக்கிறான்னு பாருங்களேன்,
உன்னை கொன்னே போட்டுருவோண்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டான். தன்னோட கெத்தை மெயின்டைன் பண்ணி காமிக்கிறாரு. ஆனால் அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட புது அட்டாக் அவர் ரிவீல் பண்ண போகிறாரு. இந்த அடுத்த இமேஜில் பாருங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட புது அட்டாக்கை யூஸ் பண்ணு கேக் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாருங்க. கேக் கவுண்டர் கேட்கும் போதே மாசாக இருக்குது. பட் நிறைய பேர் நினச்சிருக்கலாம், ஆனால் நான் கூட நினச்சேன் வேனிஷ் ஸ்பின் இல்லாட்டி வேனிஷ் கவுண்டர் இந்த மாதிரி தான் அட்டாக்லாம் யூஸ் பண்ண போகிறாருன்னு. ஆனால் இப்போ வித்தியாசமாக கிக் கவுண்டர்னு வந்துட்டார். ஸோ அப்போனா மேட்ச் தீவிரமாக இருக்க போகுது. கையில் வந்து ஒரு பால் மாதிரி அவருக்கு வந்து உருவாகுதுங்க. அந்த பாலை வச்சு செம்மையாக அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னோட கையை வச்சு கொண்டு போகிறாருங்க. ஸோ நல்லா பார்த்தினா இது ஒரு செம்மையான இதுனா எபிலிட்டின்னு சொல்லலாம். இன்னும் எப்படி பண்ணால் கொஞ்சம் நல்லா ஈரியுதுங்க. நல்லா பார்த்தா ஒரு நல்ல எபிலிட்டின்னு சொல்லலாம் கைஸ். ஓகே கைஸ், ஓகே. இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா ஃபேஃப்னரோட கிக் டிப் இருக்குல்ல, கிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்டேடியத்தில் படுது. அப்புறம் வந்து அதோட ரப்பர் டிஸ்க் மற்றும் இல்லாமல் அதோட டிரைவர் அண்ட் அந்த டிரைவர் அண்ட் ரப்பர் டிஸ்க் மூலிமா பார்த்தீங்கன்னா ஃபேஃப்னரோட லேயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கொடுக்கும். அது மூலிமா வேனிஷ் ஆக்டிவேட் ஆயிரும். அது பார்த்தீங்கன்னா கிக் ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனோன்னு தன்னோட அந்த அட்டாக்குள்ளே போயிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிக் கவுண்டர். ஸோ அந்த அட்டாக்குள்ளே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக போகும். இதான் பார்த்தீங்கன்னா விஷயமே. அந்த அதே மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கிக் டிப்பை நீங்கள் பார்த்தே ஆகணுங்க. கிக் டிப் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்குது கிக் டிரைவர். ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பெல்லியில் அட்டாக் பண்ண பெல்லியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் போய் படுப்பதுன்னா பேர்ஸ்ட் ஆகிடுது பெல்லியல். ஸோ பேலியில் பார்த்தா பேர்ஸ்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்காங்க, அடிச்சேறாங்க. நம்ம சூரிய பசங்கள்லாம் அடிச்சேறாரு. நம்ம சூரிய பசங்கள் என்ன சொல்கிறோன்னா நினச்சி கூட பார்க்கல ஃப்ரீ இப்படிப்பட்ட ஆளாக இருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அவர் வந்து காமிக்கிறாங்க. ஆனால் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அம்பையர் அப்புறம் ஹனமே ரெண்டு பேர் சொல்கிறாங்க வேனிஷ் ஃபேஃப்னர் பர்த் ஃபினிஸ்டோட 2 points எடுத்து பெல் டைக்கை கூட்டணை எதிர்த்து இந்த பேட்டிலில் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல பெல் டைக்கை கூட்டன் ஃபேன்ஸுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துதுங்க. ஏன்னா வந்து இந்த மேட்ச்சில் நம்ம பெல் வந்து தோத்துட்டார்ல, கொஞ்சம் கஷ்டமாக தானே ஈர்க்கும். அதே மாதிரி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்னால கொஞ்சம் இது மாதிரி தான் ஈர்க்கும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் ஒன்றா யோசிச்சாகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வேனிஷ் அதாவது பார்த்தீங்கன்னா வேனிஷ் வேப்பனரோட அந்த அட்டாக்கை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது எப்படி டைப் ஆகும்னா ஒரு அட்டாக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிய வருங்க. அது ஒரு டைப் ஆஃப் கவுண்டர் அட்டாக் தான். ஏன்னா கிக் கவுண்டருங்கிறது உங்களுக்கு தெரியுது. இது வந்து என்ன டைப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்டாமினா. ஆனால் இது வந்து என்ன கிளாக் வைஸாக இல்லை கவுண்டர் கிளாக் வைஸானு உங்களுக்கே தெரியும். பட் அதை திங்க் பண்ணால் கவு கிளாக் வைஸாக இருக்கலாம் கவுண்டர் கிளாக் வைஸாக இருக்கலாம். ஓகே, அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டானதை வச்சு பெல்லியில் இந்த பஸ் ஸ்டான பீஸை வந்து நம்ம பெல் எடுத்துகிட்டு அதை வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு பெல்லியில் பஸ் ஸ்டாத்தி. நம்ம தோத்துட்டோமே இந்த ஃப்ரீ டெல ஹோயாவை எதிர்த்து ஏன்னா நம்பவே முடியலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறது பெல்லியல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரும் சொல்ல அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லியலும் நம்ம பெல்லும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம பெல் வந்து நம்ம பெல்லியல்கிட்ட ஊ பெல்லியல் நீ நல்லா போட்டி போட்ட இனிமேல் வர மேட்ச்லேயும் நீ நல்லா போட்டி போடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனாலும் நீ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்பா. நம்ம பெல்லியல் என்ன சொல்லுதுன்னா நான் கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க பார்ப்பேன் வேர்ல்ட் சாம்பியனாக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு. சொன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே செம்மையாக சிரிச்சுக்கிட்டு தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிறாரு வெள்ளியல். தோல் மேலே ஏறி உட்காந்துப்போனா கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறாருங்க இவர், ஜாலியாக இருக்கிறாருங்க இவர். ஓகே, அடுத்து அந்த சீன் பார்த்தீங்கன்னா அதே அந்த செகண்டில் கட் ஆகிட்டுப்போனா அடுத்த சீன் வந்து போகுது அந்த சீன்னும் இவ்வளோ. ஓகே, அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளியல் எடுத்து அடுத்த தடவை நான் உன்னை ஜெயிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடில் வந்து இவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஒரு செம்மையான பேட்டில் நடந்துச்சு. அந்த பேட்டிலில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல இதுவாச்சு. அதே மாதிரி நம்ம ஃப்ரீ டெலஹோயா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கிறது இந்த இடத்துல தெரியும். ஏன்னா தன்னோட வேனிஷ் ஃபேஃப்னரை வச்சு செம்மையாக பண்ணியிருக்காரு. அதனால் எப்படியாக இருந்தாலும் இந்த எபிசோட் மாசாக இருந்துச்சு. ஏன்னா இந்த எபிசோடில் செம்மையாக கிக் கவுண்டர் கொடுத்தாரு. கேக் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கவுண்டர் அட்டாக்னு சொல்லலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் அட்டாக்கு ஒரு நல்ல ஆப்போசிட்டான ஒரு மூவையும் பண்ணார் டைனமைட் பாம்பர். ஆனாலும் அது ரொம்ப நேரத்துக்கு நினைக்கல, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த
எடுத்த வீடியோ நான் வந்து கண்டிப்பாக போட்டாகணும். கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடல, அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ஏன்னா வந்து நிறைய யூஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம டூன் ராக்கர்ஸ் பேப்ளேட் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு நான் ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் செஞ்ச கார்ட்போர்ட் பேஸை வச்சு இந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி இன்னமும் 6 டோர்னமெண்ட்னு சொல்லியிருந்தால அதை நடத்தலாமான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. அதை நான் வேணால் டூன் ராக்கர்ஸ் பேப்ளேட்ல போய் பார்க்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன ஷார்ட்டாக எபிசோட் 10 ட்ரெய்லர் பிரேக் டவுனை பார்க்கலாம். சாரி, எபிசோட் 11 தமிழ் ட்ரெய்லர் பிரேக் டவுன் பார்க்கலாம். எபிசோட் 11 வந்து ஒன்றுமே இல்லைங்க. அந்த எபிசோட் 11 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஷீத் குட்மான் வர்றாரு. குட்மான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கவா, அடுத்தவங்க நியூ வேல்கிரியை உருவாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம பெல்லும் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் நியூ வேல்கிரியை வரும்போது அடுத்த தடவை வேலை போகிற டைனமைட் பேட்டன் சொல்லிட்டு ப்ரிவியூவை முடிக்கிறாங்க. பட் இந்த ப்ரிவியூ வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். பட் அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நாளைக்கு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஒரு சம வீடியோ வருங்க. ஓகே, அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே விதத்தில் நம்ம அடுத்த வீடியோவில் கைஸ் ஒரு மிகப்பெரிய வீடியோவாக அமையும் நான் நம்புகிறேன். ஓகே, டூன் ராகாஸ் பேப்ளேயில் வந்து இது வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டாப் மோஸ்ட்டில் இருக்குன்னு நான் சொல்லப்படுறது. பிள்ளைப்போ ஸ்பார்க்கிங் எபிசோட் போன் தமிழ் டபுடு, பட் அதுவும் ரொம்ப நாளாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா டைனமைட் பேட்டில் இன்னமும் தமிழ் டப் பண்ணாமல் நான் யோசிக்கிறேன். முடிஞ்சால் பண்ணுறேன் கைஸ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் சும்மா இந்த டாபிக் மட்டும் போட மாட்டேன். ஓகே, பீலி டாபிக் மட்டும் போட மாட்டேன். சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சில விளாக் இந்த மாதிரி போடுவாங்க, சொல்ல மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம செம்மையான கிக் பார்த்தோம். இன்றைக்கி இந்த எபிசோட் ரொம்பவே கிக்காக இருந்துச்சு, அதனால் தூளாக இருந்துச்சு. ஓகே கைஸ், அடுத்த எபிசோடும் தூளாக இருக்கும். அண்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே இந்த வீடியோ கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்லைக் பட்டன் இருக்கும், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை போடுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பட்டன் இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே விதமாக உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சவுண்ட் ஆஃப் நான் அது நான் சவுண்டாக பேச மாட்டேன், ஸோ அதனால தான். ஓகே கைஸ், வீடியோவை முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.